எல்லாருக்கும் வணக்கம். நான் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் செஞ்சிலிருந்து வரேன். என் பேர் திலீபன் குமார். நான் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக ஐயோடைய வீடியோ ஃபாலோ பண்ணுறேன். எப்படி சொல்கிறது, செம போதன் அடிக்கடி சொல்லுவார். அவர் பேசக்கூடாது, ராபோதையாக இருக்கு எனக்கு. அவர் கேட்காம நான் தூங்கினதே கிடையாது. நைட்டான ஒரு போடியை அவரை கேட்டு தான் தூங்குவேன். பசங்கிட்ட சொல்லியிருக்கேன், யாராக இருந்தாலும் கேட்டுக்க மாட்டாங்க. மோஸ்ட்லி நான் ஹெட்செட்டில் தான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணி கேட்டுட்ருக்கேன். எனக்கு தெரியும், பார்க்கும்போது என்ன இப்படி ஒரு உண்மையான மனுஷன் எப்படி இருக்க முடியுமான்னு ஏகப்பட்ட கேள்வி இருந்துச்சு. எப்படி இந்த மாதிரிலாம் ஒரு மனுஷன் இருக்க முடியும், கண்டிப்பாக ஏகப்பட்ட கேள்வி வந்துகிட்டே இருந்துச்சு. இவர் உண்மையாக தான் அப்படி இருக்கார் அப்படின்னு நான் நேரில் பார்த்தா கண்டிப்பாக அவர் அப்படி தான் இருக்கார். ஒரு உண்மையான மனிதன் ஒரு உண்மையாக பக்கத்துலேயே இருக்கார். இப்படி உண்மையாக யார் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யார் இருப்பாங்களான்னு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு அவர் மாதிரி இருக்கணும், எனக்கு அவர் அளவுக்கு நானும் வாழணும் எனக்கு ஆசையாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, நான் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இந்த சொல்கிற மாதிரி பெரியார் கோவிலுக்கு அந்த மாதிரிலாம் ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். நான் ஒரு டைமில் இவர் பார்த்ததுக்கப்புறம் கடவுள் கண்டிப்பாக இருக்குதான், ஏன்னா இவர் பேசுனது எல்லாமே அந்தளவுக்கு இருந்துச்சு, நான் நம்பினேன். ஆனால் இங்கே வந்து நான் கேள்வி கேட்கும்போது கடவுள் இல்லை நான் கை தூக்கினேன், எதுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. அதே மாதிரி நான் வந்ததை நினச்சி ரீமைண்ட் பண்ணி பார்த்தேன். அங்கேருந்து நான் எப்படி வந்தேன், ஏன்னா நான் கடன் வாங்கி தான் இப்போ காசு கொடுத்தேன். ஆனால் எனக்கு எப்படி இந்த செயலாக வந்துச்சு எனக்கு தெரியல. நான் ரீமைண்ட் பண்ணி பார்க்கும்போது தெரியுது, இது என்னால் ஆனதில்லை, ஏதோ ஒரு சக்தி என்னை உண்மையாக வர வச்சிச்சு. நான் ஸ்டார்டிங் பைக் எடுத்தது, மழை நனைஞ்சு வந்தது, ஒரு பஸ் மிஸ் பண்ணி எல்லாமே தாண்டி வரும்போது பார்த்தா என்னால் ஆனதே எதுவுமே கிடையாது. நான் இதுவரையும் அவன் லைஃப்லேயே அது முன்னாடி ஃப்ரெண்ட் ரோட உட்காந்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. எனக்கு தெரியல, நான் வந்தோடனே எப்பயுமே எனக்கு ஃப்ரெண்ட் ரோ கிடைக்காது, நான் பின்னாடி எப்பயுமே உட்காந்து அப்படியே தான் போகணும் போல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அது மாதிரி பயங்கர சிந்தனை முன்னாடி உட்காரணும் அப்படின்லாம் ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனால் வந்த மாதிரியே ஒரு சீட்டு ஒன்று ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இங்கே அவர் கரெக்டாக அந்த கேள்வி கேட்டார், ஏன் இங்கே ஒரு சீட்டு ஃப்ரீயாக இருக்கு, அதெல்லாம் உட்காரலாமே. அப்போ தான் எனக்கு ஒன்று டவுட் பட்டுச்சு. கடவுள் அங்கேருந்து கூப்பிட்டு வந்து எங்கே உட்காரணுமோ நாங்கள் உட்கார வச்சார். அது அது என்னால் இல்லை அப்படின்ற மாதிரி எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சு. எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, உண்மையாக இந்த மாதிரி ஒரு மனுஷன் நான் சத்தியமாக வாழ்நாள பார்த்தது கிடையாது. எப்படின்னா, ஒரு திருக்குறளில் இந்த அவர் நிறைய இதெல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நாள் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வாழ்க்கைனா இப்படி தான் அப்படின்ட்டு இவரோட ஸ்பீச் தான் போடணும். எனக்கு அந்த மாதிரிலாம் ஆசை இருக்குது. நான் ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி அவரோட பசங்களுக்கு கண்டிப்பாக காமிப்பேன். அந்தளவுக்கு எனக்கு ஒரு ஆசை இருக்குது, ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒரு அடி அடிங்க ஐயா. என்னை அடித்து கடவுள் என்னென்னு புரிய வச்சார் பாசத்தால். அவர் கோவப்படுறது நம்ம நல்லமை, நம்மளுடைய எப்படி சொல்ல தெரியாத ஒருத்தவனை எப்படி நான் வர வைக்கணும் அப்படின்ட்டு நல்லா பண்ணார். ரொம்ப நன்றி ஐயா.